அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னா, ஆடுகளை தாக்கும் உதட்டு அம்மை நோயை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு பலவிதமான நோய் தாக்குதல் இருக்குது. அதில் ஒன்று தான் ஆடுகளுக்கு ஏற்படும் உதட்டு அம்மை நோயை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். உதட்டு அம்மை நோய் அப்படின்றது ஒருவித நச்சு உயிரியால் ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய நோய். பொதுவாக இந்த நோய் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளை தாக்குது. ஆனால் இந்த நோய் வந்து அதிகமான தாக்குதல் எதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகளுக்கு தான். எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்குறோம், என்னென்ன காரணத்தினால் நோய் இந்த நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் புற்கள் காய்ந்த நிலையில் இருக்கின்றதை சாப்பிடும்போது அந்த புற்கள் வந்து பார்த்திங்கன்னா தொண்டையில் போய் குத்தி அதன் மூலமாக புண்கள் உருவாகி அதன் மூலம் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி நச்சுயிர் உருவாகி அதன் மூலமாக நோய் உருவாகுது. இன்னொரு விதமான நோய் உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நோயுற்ற தாய் ஆட்டிடம் இருந்து பால் குடிப்பதன் மூலமாக குட்டிகளுக்கு நோய் தொற்றுகிறது. நோயுற்ற ஆட்டின் வாயை சுற்றி மரப்பட்டை போன்ற பக்குகள் உண்டாகின்றது. அந்த பக்குகள் கீழே விழும்போது அதில் மிகவும் அதிகமான நச்சுயிரி காணப்படுகிறது. அதன் மூலமாகவும் நோய் தொற்று உருவாகிறது. நோயின் அறிகுறிகள், இந்த நோய் வந்திருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகள் தீவனம் உண்ணாமை உணவு எடுத்துக்கிறது. ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் பாதிக்கப்பட்ட ஆடுகள் சரிவர புற்கள் எடுத்துக்காது. ஏன்னா அதால் புற்கள் சாப்பிட முடியாது. உடலில் அதிகமான சூடு இருக்கும். மேலும் கழிச்சல் காணப்படும். நோயுற்ற ஆடுகளில் சுவாச கோளாறு இருக்கும். ஆடுகளின் வாயின் உட்பகுதியில் புண்களோடு அல்லது தசை கட்டி வளர்ச்சியோ காணப்படும். நோயின் தன்மை அதிகரிக்கும் போது வாய், நாக்கு, நாசி மற்றும் உதடுகளில் புண்கள் வந்து தோன்றும். இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்த நோய் முதிர்ந்த நிலைக்கு வரும்போது அதால் எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு புல்லை எடுத்து மென்று சாப்பிட முடியாது. ஏன்னா உதடு புல்லாக வீங்கி புண்ணு மாதிரி ஆயிரும். அது மேலே அந்த புக்குகள் கட்டி இருக்கும். அதனால் அது வந்து எதுவுமே பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. இப்போ இந்த நோயை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதை எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நோயுற்ற ஆடுகளை நோயுறாத மற்ற ஆடுகளிடமிருந்து பிரித்து தனியே வைக்கணும். நம்ம இப்போ வந்து எந்தெந்த ஆடு வந்து பார்த்தனா இதனுடைய தாக்குதல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஆடுகளை வந்து பார்த்தனா தனியாக அடைச்சி வச்சிடணும். அதுக்கு தனியாக புல் பராமரிப்பை வந்து நம்ம பார்த்துக்கணும். நோய் தாக்கிய ஆடுகளுக்கு கேழ்வரகு, சோளம் போன்ற தானியங்களை கஞ்சியாக உணவாக அளிக்க வேண்டும். அதால் புற்கள் சாப்பிட முடியாத காரணத்தினால் நம்ம கேழ்வரகு, சோளம் இது போன்ற கொஞ்சம் சத்தான உணவில் நாம் கஞ்சி செஞ்சு கொடுத்தோம்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆள் ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா அதால் புல்லு சாப்பிட முடியாது. நோயுற்ற ஆடுகள் குட்டிகளுக்கு பால் கொடுப்பது தவிர்க்க வேண்டும். ஏன்னா பால் குடிப்பதன் மூலமாகவும் குட்டிக்கு நோய் வந்துடும். ஸோ அதை வந்து பால் கொடுக்காம தவிர்க்கணும். அந்த நோயினுடைய தாக்குதல் குறையிற வரைக்கும். மேலும் பக்குகள் மூலமாக மற்ற ஆடுகளுக்கு நோய் பரவ வாய்ப்பு உள்ளதால் நோயால் பாதிக்கப்பட்ட ஆட்டின் வாயை சுற்றியுள்ள பக்குகள் கீழே விழுகின்ற போது அதனை உடனடியாக அகற்று எரித்து விட வேண்டும். ஏன்னா அதன் மூலமும் மற்ற ஆடுகளுக்கும் பரவிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதில் அதிகமான நோய் தொற்று இருக்கும். ஸோ அதை எடுத்து அப்புறப்படுத்திடணும் உடனடியாக. மேலும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஆடுகளின் சாணத்தை பரிசோதனை செய்து அதற்கான மருந்துகளை கால்நடை மருத்துவர்கள் மூலமாக ஆடுகளுக்கு அளிக்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம கோடைக்காலம் வருவதற்கு முன்பே நம்ம ஆடுகளை பரிசோதனை செய்து அதற்கான ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனை நம்ம போட்டுட்டுலாம். இந்த நோய் தாக்குதல் வராமல் பாதுகாத்துக்கலாம். இதனால் ஆடுகளின் ஆரோக்கியம் அதிகரிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு திறன் கூடுகிறது. இதன் மூலம் உதட்டு அம்மை நோய் தாக்குதலில் இருந்து ஆடுகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.